ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்களா நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா, நேத்தைய விளையாண்ட போட்டியை பொறுத்த வரைக்கும் இந்தியன் அணி லாஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்தியன் அணி கிட்ட இருந்த மிகப்பெரிய ஒரு ஹோப்பை வந்து இழந்திருக்காங்கன்னே சொல்ல முடியும். ஏன்னா குறிப்பாக வந்து 208 ரன்களை அடித்த ஒரு அணியால் எப்படி லாஸ் பண்ண முடியும்ன்ற ஒரு கேள்விக்கு அது விடையே தெரியாத அளவுக்கு தான் இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு. போஸ்ட்மேன் பிரசன்டேஷன்லேயும் அது ரோஹித் சர்மா சொன்ன பதிலும் அதுதான், 208 ரன்களை வந்து கட்டுப்படுத்த முடியாமல் போறதெல்லாம் ஒரு ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம். போலர்கள் வந்து நாங்கள் எங்கள் சிறப்பாக வந்து கையாள முடியாத ஒரு சுச்சுவேஷனால் தான் இந்த லாஸை நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம்ன்ற மாதிரி தெள்ள தெளிவாக அவர் சொல்லிட்டாரு. ஏன்னா பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்திய அணி வலுவான ஒரு பேட்டிங் யூனிட்டை கொண்டிருக்குன்னே சொல்ல முடியும். இது ஏசியன் கப்பில் இருந்தே வந்து பேட்டிங் வந்து ஒரு பிரச்சனையாக இல்லாமல் இருந்தாலும் கூட பவுலிங் வந்து டெத் ஓவர்ஸ் வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இந்திய அணிக்கு மாறிட்டே வருது. இதை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் கண்டிப்பாக உலகக்கோப்பையில் மிகப்பெரிய ஒரு அடியை இந்திய அணிக்கு வந்து கொடுக்கும்ன்ற மாதிரி தான் பார்க்கப்படுது. ரீசெண்டாக வந்து விராட் கோலி கேப்டன்ஷிப்புக்கு பிறகு ரோஹித் சர்மாவோட கேப்டன்ஷிப் மிக சிறப்பாக இருந்துச்சு. அவர் ஒரே போட்டிகள் கூட லாஸ் பண்ணாமல் இங்கிலாந்து தொடர் வரைக்கும் விளையாட்டு வந்தார். இங்கிலாந்துக்கு எதிரான தொடரில் T20 தொடரில் ஃபர்ஸ்ட் லாஸ் ஏற்பட்டிருக்கும். அதுக்கு அடுத்து வந்து ஏசியன் கப்பை பொறுத்த வரைக்கும் சூப்பர் போர் பிரிவில் வந்து பாகிஸ்தான் அணிக்கிட்டையும் இலங்கை அணிக்கிட்டையும் வந்து தோல்வியை வந்து தழுவி இருப்பார். பட் இந்த தோல்விகளும் வந்து டெத் ஓவர்ஸில் வந்து அதிக ரன்களை விட்டு கொடுத்ததன் வாயிலாக இந்திய அணிக்கு மிகப்பெரிய ஒரு வழியாக மாறின ஒரு விஷயமா மாறி இருக்கு. அது மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நேற்று விளையாண போட்டி பொறுத்த வரைக்கும் 208 ரன்களை குவித்தும் கூட இந்திய அணியால் வெற்றி என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்துக்கிட்ட போகவே முடியலன்னு சொல்ல முடியும். ஏன்னா இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் 4 விக்கெட்டுகளையும் 5 விக்கெட்டுகளையும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 15th ஓவர் வரைக்கும் எடுத்துட்டாலும் கூட அதுக்கு அடுத்தடுத்த ஓவர்கள் டெத் ஓவர்ஸில் வந்து நிறைய ரன்கள் விட்டு கொடுக்குறது தான் இப்போ வந்து இந்திய அணிக்கு மிகப்பெரிய ஒரு இப்போ தோல்விக்கான ஒரு ரீசனாகவும் பார்க்கப்படுது. புவனேஸ்வர் குமாரை பொறுத்த வரைக்கும் ஏசியன் கப்பை விளையாடும் போதும் இதே தவறு தான் செஞ்சார். 19th ஓவரில் அதிகப்படியான ரன்களை விட்டு கொடுத்துருவார். கடைசி ஓவர் போடக்கூடிய பவுலருக்கு வந்து எந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரெஷர் வந்து வந்துருன்னே சொல்ல முடியும். அஸ்தீப் சிங்கை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டாக பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியாகட்டும் ஸ்ரீலங்காவுக்கு எதிரான போட்டியாகட்டும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதிக ரன்கள் கொஞ்சம் ஒரு 15 ரன்களுக்கு மேலே இருந்திருந்தாக்கா ஒரு போட்டியை கண்டிப்பாக ஜெயிச்சிருக்க முடியும். அந்த ஒரு விஷயம் வந்து புவனேஸ்வர் குமார் பண்ணாமல் தவறிட்டார். இதே விஷயத்தை நேற்று தான் பண்ணிட்டு இருக்காரு. நேத்தைய பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 18th ஓவர்லேருந்து ரன்கள் போச்சு, 19th ஓவர்லேயும் ரன்கள் போச்சு. நேத்தைய போலர்கள் எல்லாருமே வந்து அவங்களுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா 10+ ரன்கள் ஓவர் ரேட்டுக்கு கொடுத்துருந்தாங்க. இதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபெயிலியருக்கான ரீசனாக பார்க்கப்படுது. குறிப்பாக வந்து இந்திய அணி பும்ரா வந்து வச்சு விளையாடலன்ற ஒரு ரீசனை சொன்னாலும் கூட இருக்கிற பிளேயர்களும் மிக அனுபவம் வாய்ந்த பிளேயர்கள் என்ற போது டெத் ஓவர்ஸையும் இப்படி கையாள முடியுதுன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது. எனக்கா இன்னும் உலகக்கோப்பை போட்டிகள் வந்து இன்னும் சிறிது காலகட்டமே இருக்கிறதுனால அணி தேர்வும் முடிஞ்சிருச்சு. அதனால் முழு அணி பலத்தோடு தான் இந்திய அணி பிளே பண்ணிட்டு வராங்கன்னும் போது கண்டிப்பாக இந்த தோல்விகள் இருந்து இந்திய அணி பதில் காணக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் அடுத்த T20 போட்டியில் இருக்கும்ன்ற மாதிரி தான் பார்க்கப்படுது. குறிப்பாக வந்து டெத் ஓவர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்திய அணி மாற்றாத பட்சத்தில் கண்டிப்பாக இந்த லாசஸ்கள் கண்டினியூவாக ஆகிட்டே இருக்கும்ன்ற மாதிரி தான் பார்க்கப்படுது. ரோஹித் சர்மாவும் போஸ்ட்மேன் பிரசன்டேஷனில் எங்களால் பவுலர்கள் வந்து இந்த ரன்களை கட்டுப்படுத்த முடியலன்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு வருத்தத்தையும் தெரிவிச்சிருந்தார். உங்களை பொறுத்த வரைக்கும் டெத் ஓவர்ஸில் யாரெல்லாம் வந்து மிக சிறப்பாக வந்து பங்களிப்பை கொடுக்கணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? பும்ராவுடைய வருகை வந்து இந்திய அணிக்கு வெற்றியை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? பும்ரா மட்டும் வருகை மட்டுமே இந்திய அணிக்கு வெற்றியை கொடுக்குமா? அது கூட இந்திய அணி வந்து பண்ணக்கூடிய விஷயங்களா டெத் ஓவர்ஸில் என்ன மாற்றிக்கணுன்ற மாதிரி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.